ஸ்டூடெண்ட் பேசிக் கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். முதல்ல வாட் இஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருளுமே இன்றைக்கி கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். நம்ம காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து நம்ம இரவு உறங்கும் வரை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. டூத்பேஸ்ட்டு, சோப்பு, சீப்பு, கண்ணாடி, நம்ம பயன்படுத்தக்கூடிய காரு, பைக்கு, நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, மேக்கப் திங்ஸு, நம்ம பயன்படுத்தக்கூடிய நகைகளாக இருக்கட்டும், மோதிரமாக இருக்கட்டும், வாட்சஸாக இருக்கட்டும், அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதாக இருக்கும். கெமிஸ்ட்ரிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது, நம்ம பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது நிறைய கெமிஸ்ட்ரி இருக்குது, வேரியஸ் பிரான்ச்சஸ் இருக்குது. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஜென்ரல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பயோ கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் நிறைய கெமிஸ்ட்ரி இருக்குது. பாலிமர் கெமிஸ்ட்ரி நிறைய இருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் மெயின் கெமிஸ்ட்ரி பிரான்ச்சஸ்ன்னு சொல்லலாம். இது இல்லாமல் நம்மளுடைய ஸ்கூல் சிலபஸில் இருக்கக்கூடிய பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா மூணு மெயினாக இருக்குது. ஒன்று இன்ஆர்கானிக், இன்னொன்று ஃபிசிக்கல், இன்னொன்று ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதுதான் நம்ம ஸ்கூல் சிலபஸில் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம இதோட கொஞ்சம் பேசிக்கை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. வாட் இஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எலிமெண்ட்டுடைய ஸ்ட்ரக்சரு, ப்ராப்பர்ட்டி, அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கும், அதனுடைய அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கும், அதோட அட்டாமிக் நம்பரை பொறுத்து அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்கும், அதனுடைய எனர்ஜி எப்படி இருக்கும், பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், இந்த விவரங்கள்லாம் அதனுடைய அட்டாமிக் நம்பரை வச்சு நம்ம சொல்ல முடியும். இதை பற்றி படிக்கிறது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. வாட் இஸ் மீன் பை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிந்தசிஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், ஸ்ட்ரக்சர், ப்ராப்பர்ட்டி, காம்போசிஷன், ரியாக்ஷன்ஸ், சிந்தசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், இதெல்லாம் பற்றி படிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு மெயின் போனாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியுடைய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம், முதுகெலும்பாக செயல்படுதுன்னே சொல்லலாம். அடுத்தது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த நம்ம பார்க்கக்கூடிய அந்த கெமிக்கல் காம்பவுண்டுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அதோடைய நேச்சர் எப்படி இருக்கும், பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், அதோடைய பாண்ட் எனர்ஜி எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை நம்ம பார்ப்போம். இவ்வாறு நம்மளுடைய ஸ்கூல் சிலபஸில் இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி மூணு பிரான்ச் இருக்குது நம்ம ஸ்கூல் சிலபஸில். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியுடைய பேசிக். அந்த பேசிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது பீரியாடிக் டேபிள். இந்த பீரியாடிக் டேபிளில் 10th லெவலில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஆட்டம், எலிமெண்ட்ஸ், மாலிகூல்ஸுங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளஸ் ஒன் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு நமக்கு என்னென்ன பேசிக்காக தேவைப்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம 10th படித்ததை மீண்டும் ஒரு நினைவூட்டலாக ஒரு சில செய்திகளை சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு போக போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பீரியாடிக் டேபிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 10th லெவலில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட்லேருந்து ரைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே பீரியட்னு சொல்லுவோம். மேலேருந்து கீழாக பார்த்தீங்கன்னா குரூப்னு சொல்லுவோம். நம்ம சிம்பிள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, லெஃப்ட்லேருந்து ரைட்டு வந்து பீரியடு, டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா குரூப்னு சொல்லுவோம். பீரியடுங்கிறது எப்படி இதுலேருந்து ஆரம்பிக்குங்கிறதெல்லாம் நீங்கள் 10th லெவலில் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இங்கே பாருங்கள், இந்த பீரியாடிக் டேபிள்லேயே வேரியேஷன் இருக்குது கொஞ்சம். இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட் குரூப்பு, செகண்ட் குரூப்பு, அப்புறம் தேர்ட் குரூப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா 12th குரூப்பு வந்து இன்பிட்டிங் கொஞ்சம் கீழே இருக்கும். 13th குரூப்லேருந்து 18th குரூப் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அடுத்தது கொஞ்சம் லெவல் கொஞ்சம் மேலே இருக்கும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக் எலிமெண்ட்ஸ் இந்த பீரியடை கீழே இறக்கி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் என்னங்கிறது முதல்ல தெரியாமல் நம்ம பீரியாடிக் டேபிளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போக போகிறோம். முதல்ல பாருங்கள், பீரியடுங்கிறது என்ன, குரூப்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு குரூப் எலிமெண்ட் எதில் ஆரம்பிக்குது, ஹைட்ரஜன் ஆரம்பிக்குது, அட்டாமிக் நம்பர் 1. அதோடைய மேலே பார்த்தீங்க அப்படின்னா 1.008 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது என்ன நம்பர், மாஸ் நம்பர். ஹைட்ரஜனுடைய சிம்பிள் வந்து ஹச், நம்ம 10th லெவலில் படிச்சிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த நேம் வந்து ஹைட்ரஜன். ஓகே. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க ஹீலியம். அப்புறம் 3, 4, 5, 6 சொல்லி இந்த அட்டாமிக் நம்பர் ஆர்டர் படி இந்த பீரியாடிக் டேபிள் இருக்குது. இதான் வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பீரியாடிக் டேபிளுக்கு வரலாறு நிறையா இருக்குது. நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொன்றா அட்டாமிக் நம்பரை வச்சு, மாஸ் நம்பரை வச்சு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள் தான் இப்போ சரியாக நம்ம இப்பில் இருக்குது. இந்த பீரியாடிக் டேபிள் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அட்டாமிக் நம்பரையும் மாஸ் நம்பரையும் பேஸ் பண்ணி, அதனுடைய ப்ராப்பர்ட்டி அடிப்படையிலையும், அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அடிப்படையிலையும்,
இதை வந்து பிரித்து வச்சுருக்காங்க மாடர்ன் பீரியாடிக் டேபிளில். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பீரியாடிக் டேபிளை அவுட்லைனாக பார்க்கலாம். பாருங்கள் இந்த இடம், இப்போ பார்க்குறது இந்த இடம் பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த குரூப் ஒன் குரூப் டூ பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ், இந்த குரூப் த்ரீலேருந்து குரூப் டுவெல் வரலையும் பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. டி பிளாக்னா என்ன, இந்த பாருங்க குரூப் தேர்ட்டீன்லேருந்து குரூப் எயிட்டீன் வரலையும் உள்ளது பி பிளாக். எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸுக்கும் பி பிளாக் எலிமெண்ட்ஸும் இன்பியூட்டில் இருந்தால் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டி பிளாக் எலிமெண்ட்ஸுக்கு அனதர் நேம் இருக்குது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் எஸ் பிளாக்கு, இதை ஏன் வந்து பி பிளாக்கு, இன்பியூட்டில் இருக்கிறது ஏன் டி பிளாக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டி பிளாக்குக்கு கீழே இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து எஃப் பிளாக் எலிமெண்ட் சொல்லுவாங்க, இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட் சொல்லுவாங்க. இது டிரான்சிஷன், இது இன்னர் டிரான்சிஷன். டிரான்சிஷன்னா எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்கும் இடையில இருக்கிறதுனால டிரான்சிஷன், இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடைநிலை தனிமங்களுக்கும் கீழே இருக்கிறதுனால இது இன்னர் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட் சொல்லுவாங்க. இன்னர் டிரான்சிஷன் அப்படின்னா உள் இடைநிலை தனிமங்கள்னு சொல்றது வழக்கம். இப்போ கவனிங்க, இந்த எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்னு ஏன் சார் சொல்றோம், இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ்னு ஏன் சொல்றோம், டி பிளாக் எலிமெண்ட்ஸ்னு ஏன் சொல்றோம், எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டென்த் லெவலில் உங்களுக்கு சார் சொல்லியிருப்பாங்க எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனோட எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் எழுதும்போது எஸ் ஆர்பிட்டாலில் முடிகிறதுனால இது எஸ் பிளாக் எலிமெண்ட்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி நம்ம எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் எழுதுறதுங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அதுமாரி பி பிளாக் எலிமெண்ட்ஸ்னால் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் தேர்ட்டீன்லேருந்து குரூப் எயிட்டீன் வரலையும் பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதனுடைய எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன், அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் எதில் முடியும் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆர்பிட்டாலில் முடியும். இப்போ நம்ம ஆர்பிட்டாலாம் என்னென்னு தெரிஞ்சாதான் அப்புறம் எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் எழுதுறதுங்கிறதும் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இதை மட்டும் அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சிங்க. அதுமாரி இந்த குரூப் த்ரீலேருந்து குரூப் டூலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஷன், டி பிளாக் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. டி பிளாக்னா அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் வந்து டி ஆர்பிட்டாலில் முடியறதுனால அது டி பிளாக் எலிமெண்ட்ஸ். அதுமாதிரி கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ், இதனுடைய எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் எஃப் ஆர்பிட்டாலில் முடியறதுனால இது எஃப் பிளாக் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு நம்ம அடுத்தது நம்ம பார்க்கலாம்.